வணக்கம் நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம 2013 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிங் டீகோடிங் கான்செப்ட் பேஸ் பண்ணது. கோடிங் டீகோடிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பயப்படுற ஏரியா, அதை அட்டன் பண்ண மாட்டாங்க. கடினமான அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுலாம் சால்வ் பண்ணிடுவாங்க, ஆனால் கோடிங் டீகோடிங் மட்டும் பார்த்தா ஏதோ வந்து ஒரு புரியாத பாஷையில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் சவாலான க்வெஸ்சனே கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பெரும்பாலும் வந்து கோடிங் டீகோடிங்கில் வந்து ஆர்டர் சீக்வன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம், இல்லைனா வந்து அந்த நம்பர் ஏக்கு 1, பிக்கு 2, அந்த மாதிரி இசட்க்கு 26 அப்படி பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து க்வெஸ்சன் பேப்பரில் இருக்குதுன்னு நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, க்வெஸ்சன் பேப்பரை வாங்கி அந்த ரஃப் ஸ்பேஸ் இருக்கும்ல ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, அந்த இடத்துல எழுதி வச்சிடணும். அந்த இடத்துல எழுதி வச்சிட்டிங்கனாலே நீங்கள் அதை பார்த்து ஒரு 2-3 சம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பதட்டத்தில் நீங்கள் எந்த தப்பும் பண்ணிடாமல் அதை நீங்கள் பார்த்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு இங்கே வந்து நம்பர்ஸ் தேவையில்ல, அதனால வெறும் அந்த ஏபிசிடி மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, ஜஸ்ட் அ மினிட், நான் எழுதிடுறேன். KLMNOPQRSTUVWXYZ. ஓகே, நம்ம எல்லா 26 லெட்டர்ஸும் எழுதியாச்சு. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், செம்ம நல்லா கவனிக்கணுங்க. ரிவர் இஸ் கோடட் ஆஸ் OFSBO. அதாவது ரிவருங்கிறத வந்து என்ன பண்ணுறாங்களாம், ரிவர் அப்படிங்கிறத கோட் பண்ணும்போது OFSBO. தென் வாட்டர் இஸ் டீகோடட் ஆஸ், அவங்க கேட்குறது என்ன, ரிவர் என்பதை OFSBO என்னும் குறியீட்டால் தரப்படின் வாட்டர் எனும் குறியீடு எதனை குறிக்கும்னு கேட்குறாங்க. அப்படின்னா ரிவர்னா இப்படின்னா வாட்டர்னா என்னன்றது க்வெஸ்சன் இல்லை, இங்கே க்வெஸ்டின் மார்க் இங்கே வரும். அந்த க்வெஸ்டின் மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து கோட் பண்ணியிருக்காங்க, டீகோடுங்கும் போது இங்கே ஆப்போசிட்டில் வரும். ஓகேவா, அப்போ இங்கே ப்ளஸ் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் பண்ணும், அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூற்றுமை இந்த சம்மில். ஓகே பாருங்கள், ரிவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிவரில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஆர். ஓகேவா, இந்த ஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கு ஒரு வேரியேஷன் வச்சு காமிச்சிக்கலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். ரிவர் முன்னாடி வருதா ஓ பின்னாடி வருதா பாருங்கள், லெஃப்ட் சைடு வருது, 1, 2, 3, அப்போ 3 பிளேசஸ் இல்லையா. அப்போ ஆர் வந்து ஓவாக மாறுறதுக்கு 3 பிளேசஸ். அதே மாதிரி ஐ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 1, 2, 3. ஓகே, அப்போ இவங்க இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் வி என்ன ஆயிருக்கு, 1, 2, 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இந்த கான்செப்ட் என்னென்னா வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் மூவ் ஆயிருக்காங்க, எதுக்கு, கோட் பண்ணுறதுக்கு. இதே டீ கோடிங்னா நம்ம என்ன பண்ணணும், ஆப்போசிட் சைட் போடணும். ஓகேவா, ஆப்போசிட் சைட்ஸ் போடணும். பாருங்கள் வாட்டர் இல்லையா, வாட்டர் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வரக்கூடாது, ரைட் சைடு போகணும். அப்போ 1, 2, 3. ஓகே, அப்போது வாட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் லெட்டருக்கு வந்து நமக்கு இசட் வரும், அடுத்தது என்னது ஏ, என்ன அதே மாதிரி தான் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகணும், 1, 2, 3 டி. ஓகேவா, எல்லாத்துலேயும் வந்து இசட்டு டி வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது, இதை ரெண்டையும் நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். அடுத்து என்னது டி, 1, 2, 3 டபிள்யூ. ஓகேவா, அடுத்தது பாருங்கள் இ, 1, 2, 3 ஹெச். அடுத்தது ஆர், 1, 2, 3 யூ. அவ்வளோதாங்க ஆன்சர், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதே மாதிரி நீங்கள் பண்ணிடக்கூடாது. இப்போது டபிள்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1, 2, 3 டீன்னு எழுதிடக்கூடாது. இங்கே ஆப்ஷன்ஸ் நல்ல வேலை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இல்லை. ஆனாலும் நம்ம வந்து என்ன செய்யணும், எப்பயுமே வந்து தெளிவாக நம்ம யோசிக்கும் போது இங்கே கோடு இங்கே டீ கோடுன்னு சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சின்ன க்ளூ, சின்ன சூட்சுமம், சின்னதாக ட்விஸ்ட்டு தான் இருக்கும், அதில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகி மாற்றிடக்கூடாது. ஓகேவா, சிம்பிளாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எந்த சம்ஸ் வந்தாலும் இப்படி எழுதி வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இமேஜினேஷனில் செய்யும்போது உங்களையும் அறியாமல் பதட்டத்தில் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் வந்தால் பயப்படவே வேண்டாம், ஈஸியாக கரெக்டான ஆன்சர் அடிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்னொரு ப்ராப்ளமோட சொல்யூஷன்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.